வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:15 ஆகுது. இப்போ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 37,300 ரேஞ்சில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்தபடி மார்க்கெட் டவுன் சைடில் இறங்கியிருக்கு. அதனால தான் கேண்டில்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரெட் கலரில் இருக்குது. ஒன்ஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு பை கால் வந்து ஜெனரேட் ஆகும். இதில் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ஆகாது. ஸோ இப்போதைக்கு நமக்கு செல் கால் வந்துட்டு ட்ரேடிங் போயிட்டுருக்கு 9:15 AM. ஸோ எப்போ நமக்கு மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகி ஏறிட்டு ட்ரெண்ட் வந்து பயிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:45 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம் ஓப்பன் ஆகிட்டும் நல்லா டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இறங்கினது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 11:45 தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு மேலே வந்து ஏறுது. ஏரியில் இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ அதனால் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு. பைக்கால் பார்த்தீங்கன்னா பை அட் 36,832.17 வந்திருக்கு. அதான் என்ட்ரி பாயிண்ட். மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். ஃபஸ்ட் டாரட் நம்ம குறைஞ்சபட்சம் எதிர்பார்க்கறது 36,924.80. கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஒவ்வொரு நாளும் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சார்ட்டில் வந்து ஜெனரேட் ஆகுது. ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு பயிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனோன்னா இப்போ நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஓப்பனிங் 9:15 இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட்லேயே இருந்துச்சு. அது வந்து ப்ரீவியஸ் டே ஸ்டார்ட் ஆன ட்ரெண்டு. அந்த ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆனது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 11:45 அப்புறம் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. மார்க்கெட் ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கேண்டில் கலர் வந்து செட் பண்ணியிருக்கோம். பயிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் கேண்டில், செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலர் கேண்டில்னு. ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். ஓகே, இப்போ கேண்டில் கலர் பார்த்துட்டு இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீங்களே வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு 11:45 அப்புறம் பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேங்க் நிஃப்டி ரிலேட்டடாக டெய்லி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா நாளுமே வந்து நம்ம ஃபஸ்ட் என்ட்ரி எப்படி கிடைக்கிது, அந்த கிடைக்கிற என்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை தான் நம்ம வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணி பார்க்கறனாலும் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி கமாடிட்டி டேட்டா, அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு நமக்கு இன்றைக்கி 11:46 வந்திருக்க அந்த பை கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். 36,832.70 வந்திருக்க பை கால் 36,924.80 ரீச் அவுட் ஆகுதான்ட்டு பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:58 ஆகுது, அதாவது ஒரு 12 o'clock கிட்ட ஆகுது. மார்க்கெட் சடனாக பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆகி ஏற ஆரம்பிச்சிச்சு. அதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பை கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் இப்படி பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுது. ஸோ பை காலங்கெல்லாம் நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு நீங்கள் ஆப்ஷனில் டேரெக்டாக ட்ரேட் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீடெயில் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.